கண் கூட பார்த்த ரத்த ஆறு இல்லாத ரத்த வெள்ளமா ஒரு வீடு ஓடும். அது வந்துட்டு ஒரு பேய் படம் அப்படின்னு நீங்க நினைச்சு வந்து பாப்பீங்க. பட் ஆனா வந்துட்டு இது அது இல்ல, ஒரே இடத்துல ஸ்டாச்சுவா நின்றுட்டு அந்த ஒரு ஆக்டிங்கா கன்வே பண்றது நான் இவர்கிட்ட மட்டும்தான் பார்த்தேன். ஹே ஹாய் ஹலோ நண்பர்களே, இன்றைய வீடியோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன், உங்கள் நண்பன் ஹரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா நோப். நோப் வந்துட்டு ஜோர்டன் பீலே டைரக்ட் பண்ணிருக்காரு. ஆக்சுவலாக இன்னும் ரீசெண்டாக தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது. இந்த படத்தோட ஜோனர் என்னென்னா ஹாரர் சைஃபை கலந்த ஒரு மிக்ஸ்டப்பில் கொஞ்சோண்டு வெஸ்டர்ன் கோபாய் ஸ்டைலையும் கலந்து விட்டு அடித்த படம் தான். அது ஒரு டிஃப்ரெண்டான தரமாக இருக்கும். ஒரு ஃபுல் ஒரு படம் ரசிக்கனா எக்ஸ்பீரியன்ஸான மூவி தான். இல்லாடா எனக்கு ஜோர்டன் பீலே யாரும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கெட் அவுட் அஸ் அது மாதிரி படம்லாம் பார்த்துருப்பீங்க, அதுவும் ஹாரர் தான். இவரோட மூணாவது படம் தான் நோப். இந்த படத்தோட கொஞ்சம் ஸ்டோரியை சொல்லிடுறேன். என்னன்னா கதை என்னென்னா வந்துட்டு ஹீரோவோட அப்பா டேனியல் கல்வியோட அப்பா வந்துட்டு ரீசெண்டாக ஒரு சமீபத்தில் ஒரு விபத்தில் இறந்து போகிறாரு. அந்த விபத்தில் இறந்து போனதுக்கப்புறம் அவர் ஒரு ராஞ்சோட வந்து ஓனர், ஐ மீன் அப்படின்னா ஒரு குதிரை பண்ண குதிரை பண்ணை வச்சிருக்காரு. அந்த குதிரை பண்ணையை வச்சு ஹாலிவுட்ல அந்த குதிரைங்களை வாடகைக்கு விட்டு ஷூட்டிங்க்கு அனுப்பிச்சு சம்பாதிக்கிறாரு. ஸோ அவரு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. அந்த இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபுல்லாமே அதை மெயின்டைன் பண்றது அந்த பிசினஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டுன்ட்டு அவரோட பையனான டேனியல் கோலியாகிட்ட வருது. அதை அவரு மேனேஜ் பண்ண பார்க்குறாரு. ஆனால் ரொம்ப லாஸ்ட்ல போகுது. ஆல்ரெடி நம்ம ஹீரோவான டேனியல் கோலியா வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டான ஒரு சைனீஸ் பேஸ்டு ஒரு ஆள்கிட்ட வந்துட்டு சைனீஸோ ஜாப்பனீஸோ அது மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்துட்டு அவரும் ஒரு ஆன்சில் வந்து ஒரு சர்க்கஸ் வச்சு நடத்திட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கு குதிரை தேவைப்படுறதுனால அந்த குதிரையை இவர் ஒரு 10 குதிரையை ஆல்ரெடி விற்றுருப்பார் லாஸ்ட்ல. ஸோ அகைன் ஒரு குதிரையை விற்கலான்னு பார்க்கும்போது அந்த டைம்ல தான் ஹீரோவோட தங்கச்சி என்ட்ரி ஆகுறாங்க. அவங்க என்ட்ரி ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸை எப்படி சரி கட்டலாம், இந்த லாஸ்லேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு ஒரு ஏதோ திட்டம் போடுறாங்க. ஸோ அவங்க தங்கச்சி வந்ததுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் அப்படி வின் பண்ணி பண்ண பாக்குறாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா ரீசெண்டாக தானே இறந்து போயிருக்காரு. அந்த இறந்து போனது வந்துட்டு அவருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, எப்படி அவர் இறந்துருப்பார், ஏன்னா ஈவன் கண் முன்னாடி தான் இறந்துருக்காங்க அவங்க அப்பா. அப்போ இறந்தப்போ வந்துட்டு எப்படி இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்னு அவரால் யூகிக்கவே முடியல. அது ஒரு கேள்விக்குறியான ஒரு புதிராகவே தான் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க ஏதோ ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு அது. ஆனால் அவங்க அப்பா இறந்து போனதுக்கான ஒரே ஒரு சாட்சி ஒரு காயின் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அந்த காயின் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவர் சொன்ன விஷயத்த அந்த ஹாஸ்பிட்டலில் யாரும் நம்பிக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த காயினை வச்சுட்டு அவர் பாடு வெயிட் பண்ணிருப்பார். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வந்துட்டு வானத்தில் ஒரு பகுதியில் வந்துட்டு ஒரு மலைக்கு உரமான பகுதியில் மேலே பார்த்தா வானத்தில் வந்துட்டு ஒரு க்ளவுட்ஸ் தெரியும். அந்த க்ளவுட்ஸ் மட்டும் அந்த 6 மாதமாக நகராமல் அங்கேயே இருக்குது, அங்கே நகராமல் இருக்குது, அங்கே ஏதோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ அவங்க அப்பா இறந்ததுக்கான விடையை கண்டுபிடிச்சாரா ஹீரோ, அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸோட லாஸ்லேருந்து விடை பெற்று வெளியே வந்தாரா, அதுக்கப்புறம் இல்லை உயிர் தப்பி பிழைச்சி உயிரோடு வாழ்ந்தாரா, என்ன ஆச்சு ஏதாச்சு, இது எல்லாத்தையும் ஒரு ஹாரரான ஒரு சைஃபைல கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக அந்த நான் தேட்டரில் பார்த்தேங்க. நீங்களுக்கும் உங்களால் முடிஞ்சால் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஓடிடியில் வந்துடும், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அந்த கேள்விகளுக்கு எல்லாமே பதில் கிடைக்குதா, அதுதான் மிச்ச மீதியான கதை. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்னென்னா, நான் பார்த்து ஹாலிவுட்டில் சில பிளாக்ஸ் ஆக்டர்ஸ்க்கு மட்டும்தான் நல்ல ஸ்கோப்பாக நல்ல ஒரு ஹீரோ சென்ட்ரிக் ஓரியன்டான மூவிஸ்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அதை ஸ்கோப் அப் பண்ணுற மாதிரி. ஸோ அதில் நான் சில பேர் சொல்கிறேன். அந்த சில பேர் யாருன்னா மோர்கன் ஃப்ரீமேன், டென்சல் வாஷிங்டன், சாமுவேல் ஜாக்சன், ஐட்ரிஸ் எல்பா, அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து களமிறங்கியிருக்க டேனியல் கலூயா. இதில் நான் சில ஆக்டர்ஸ் நேமை விட்டுருக்கலாம். நான் ரொம்ப நம்மளுக்கு பாப்புலரான நம்மளுக்கு நம்ம என்னதான் இங்கே இந்தியா இருந்தாலும் அங்கே ஹாலிவுட்ல இருக்க ஆக்டர் நம்மளுக்கு தெரியுது பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அதில் நம்மளுக்கு யார் நல்ல ரெகுலராக ஒரு ஃபேஸ் பார்த்து அவங்க ப்ராப்ளமாக இருக்காங்க அவங்க தான் நான் சொல்கிறேன். ஸோ அதில் இப்போ ரீசெண்டாக டேனியல் கல்வியாக இருக்கிறாரு. இந்த மனுஷனை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக தெரியலங்க. ஏன்னா வந்துட்டு ஆக்டிங்னா நான் வேறு வேறு மாதிரி நான் நினச்சிருக்கேன். ஒரு பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், ஒரு கண்ணை அசிச்சு பேசி அப்படி இருக்கட்டும், இல்லை நம்ம சத்தமாக பேசுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மாதிரி வேகமாக சுறுசுறுப்பாக பண்ணுறதாகட்டும், எவ்வளோ இருக்குது. ஆனால் அது எதுவும் இல்லாமல் ஒரு அப்படியே ஒரு ஒரே இடத்துல ஸ்டாச்சுவாக நின்றுட்டு
அது ஒரு ஆக்டிங்காக கன்வே பண்ணுறது நான் இவர்கிட்ட மட்டும்தான் பார்த்தேன். நிறைய சீன்ஸில் இந்த நோ படத்தில் அவர் அப்படியே சைலண்ட்டாக காமாக அப்படியே பார்த்துட்டே தான் இப்போ ஸ்டார் பண்ணுவார். ஆனால் அதில் பவர்ஃபுல்லான ஆக்டிங் இருக்குங்கிறது அது எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. அதனால் ஃப்யூச்சரில் ஹாலிவுட்டில் ஒன் ஆஃப் த மைல்ஸ்டோன் கிரேட்டஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போவார், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இந்த படத்தில் கீக்கி பாமர் வந்துட்டு டேனியல் கோலியாவுக்கு தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்கும் செம்ம அட்ராசிட்டியாக வந்து ஒரு வைபாகவே பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவங்க அப்படி இப்படின்னு துருதுருன்னு இருந்தாலும் அந்த ஒரு பிரதர் சிஸ்டர் ஃபுட்டுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் அப்படியே மெயின்டைன் பண்ணி அழகாக போகிறாங்க. அதில் எனக்கு இன்னொரு கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த இன்னொரு கேரக்டர் யாருன்னு பார்த்தா பிராண்டன் பெரா. அவர் யாரும் இல்லைங்க, இவங்களோட இந்த ரான்ச்சில் வந்துட்டு ஒரு கேமரா செட் பண்ணுறக்காக ஒரு ஸ்டோருக்கு போயிருப்பாங்க. அங்கே வந்துட்டு அந்த சேல்ஸ்மேனாகவும் அவரே டெக்னீஷியனாகவும் இருப்பார். ஸோ அவர் வந்துட்டு இவங்களுக்கு டெக்னிக்கலாக ஒர்க்காக பண்ணி கொடுப்பார். அவரோட ஒர்க்கும் இந்த படத்தில் பாட்டும் ஒரு பக்கம் வரைக்கும் வரும். அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன் அவர் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருக்கும். ஸோ நோப், இந்த படத்துக்கு நோப்பின் வரதுக்கான டைட்டில் வரதுக்கான ஒரு காரணத்தை நம்ம டேரக்டர் ஜோர்டன் பீலே வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய ட்விட்டரில் அப்படி இப்படின்னு வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட்டு கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஒரு ப்ரெஸ் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே கேள்விக்குறியாக இருந்த விஷயம் தான். ஸோ நம்ம ஒன்றும் இல்லைன்னு நினைக்கும் போது டேனியல் கோலி வந்துட்டு ஒரு சில அவரோட ரான்ஸில் வந்துட்டு ஒரு சில சவுண்டு கேட்கும். அப்போ வந்துட்டு ஒரு சீன் இருக்கும், ஒரு ஹாரர் செட்டப்பில் ஒரு மாதிரி ஒரு சீன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவர் எதுவும் இல்லை எதுவும் இல்லைன்னு நினைப்பார். ஆனால் அங்கே எதுவும் இல்லைங்க. நான் ஷுவராக சொல்கிறேன், மிருகம் வரும். அந்த மிருகம் பண்ணுற அல்சாட்டி இருக்குதே, ஐயோ ஐயோ, இதுதாங்க ஒரு பியூர் சினிமா எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபீல் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இந்த படத்தெலாம் நம்ம பெரிய ஸ்க்ரீன் ஐமேக்ஸில் பார்த்தோன்னா அது இன்னும் தரமாகவே இருக்கும். ஸோ இந்த படம் ஒரு முழுமையான நிறைவு கொடுத்துருக்கு. இந்த படத்தில் ஹாரர் சைஃபை அப்படின்னு ஒரு மிக்ஸ் பண்ணுறதுனால வந்துட்டு என்னடா சைஃபை அதுக்கு கொல்ல போமோ அப்படி இப்படின்லாம் எந்த பதட்டமே கேள்வியே வேணாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன ஸ்டோரி லைனு அதை எடுத்துக்கிட்டு அழகாக புரிய வைக்கிற மாதிரி மனுஷன் தட்டி தாழ் செத்துருக்காருங்க ஜோர்டன் பீலே. அதனால் பார்க்குற எல்லா ஆடியன்ஸுக்குமே புரியும். அது எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க, மறுபடியும் மட்டும் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது ஒரு பியூர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு கண்ணுக்கு ஓ இப்படிலாம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜாலியாக போகும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் சினிமாடோகிராஃபி ஒர்க்கு, எடிட்டிங்கு, மியூசிக்கு எல்லாமே அவங்க ஒர்க்கை பிச்சு பிணைஞ்சு எடுத்திருக்காங்க. அதில் எந்த குறையுமே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம்னா, நான் நம்மளாம் சில டைலாக்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம், என்னென்னா ரத்த ஆறா அப்படி இப்படி ரத்த ஆறா ஓடும் அப்படி இப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நான் லிட்ரலாக கண் கூட பார்த்தேன், ரத்த ஆறு இல்லைங்க, ரத்த வெள்ளமாக ஒரு வீடு ஓடும். அந்த வீடு ஃபுல்லாக ரத்த வெள்ளமாக ஓடும். அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக வந்து ஒரு பயமாகவுமே இருந்தது. அதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அது அது அந்த சீனோட வெளிப்பாடே அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோட ஃபைனல் இதுக்கு வந்தாச்சு. இந்த படத்தை பற்றி நான் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். படம் தாராளமாக ஒன் டைம் வாட்ச் மூவி தான், அது எந்த பிரியுமே இல்லை, கண்டிப்பாக பார்க்கலாம். முக்கியமான விஷயம், நம்மளோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு நமக்கு ரொம்ப வேணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் தவறுதலாகவோ இல்லை குறைவாக இருந்தாலும் அதை கமெண்டில் தெரிவிங்க, கண்டிப்பாக அடுத்தடுத்து திருத்திக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் படம் விரும்பியிருப்பீங்க, அந்த படத்துக்கு நான் ஏதாச்சும் ரிவ்யூ பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ஸ்லேயோ இல்லை எனக்கு ட்ரூவியூ இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நம்ம ப்ரொஃபைல் இருக்குது அதுலேயோ தெரிவிங்க. நான் கண்டிப்பாக அதையும் எடுத்து போட பார்க்குறேன். உங்களோட சப்போர்ட் மறுபடியும் வேணும். அண்ட் நம்மளோட சேனலோட அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு வரணும்னா பெல் ஐக்கான் அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களிடம் இருந்து விடைப்பது உங்கள் நண்பன் ஹரி.